Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நியூவா ஒரு யூடியூபர் சேனல் ஆரம்பிக்க போறானனா ஒரு என்னென்ன vlogging setup things தேவைப்படுதுன்னு ஒரு வீடியோ மாதிரி காமிக்க போறேன். நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்கிற bell button-ஐ press பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட vlogging setup நான் என்னென்ன யூஸ் பண்றேன் என்னென்ன கேமரா யூஸ் பண்றேன் and என்னோட திங்ஸ் யூஸ் பண்றேன்னு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போறேன். மோட்டோ vlogging க்கு என்னென்ன setup நான் எப்படி யூஸ் பண்றேன்ன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்மெட். இது வந்து என்னோட ப்ரீவியஸ் ஹெல்மெட். சோ இப்போ வந்து நியூவா அப்டேட் பண்ணிருக்கேன் SMK ஹெல்மெட். சோ அத நீங்க வந்து லாஸ்ட் வீடியோல பாத்துるீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்ட் லாஸ்ட்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சின் மவுண்ட் அட்டாச் பண்ணிருக்கேன் and நிறைய மோட்டோ vloggers பாத்தீங்கன்னா வந்து MCL வச்சு பிளேஸ் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் இல்ல. ஏனா வந்து அந்த இன் கேஸ் நீங்க ஹெல்மெட் வந்து நார்மலாக யூஸ்வல் அஃபிஷியலாக இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அது அட்டாச்சாகவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்காது. ப்ளஸ் வந்து ஜே மவுண்ட் அதில் வந்து எப்போவுமே அட்டாச்சாகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணல மோட்டர் லாக் பண்ணல எங்கேயாவது அஃபிஷியலாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹெல்மெட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா மோட்டர் லாக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணலாம். ஆக்ஷன் கேமராலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக் 2000லேருந்தே பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஒரு 60,000-70,000 வரைக்கும் இருக்குது. டிஜி ஆசம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் என்ட்ரி லெவல் கேமரா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு தேவைப்படுன்ற போது நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டும் நமக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். நான் எடுத்தவொடனே வந்து காஸ்ட்லியாக போகிற மாதிரி விரும்பலை. இப்போதைக்கு வந்து நார்மல் ஒரு என்ட்ரி லெவல் கேமரா ஒரு ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா SJ6. ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் அண்ட் பார்க்காதவங்க அந்த வீடியோ முடிச்சு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஒரு அரௌண்ட் 10,000 கூட தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா SJ6 மைக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹெல்மெட்டில் உள்ள ஒரு பேடிங் இருக்குல்ல அந்த பேடிங்கில் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ SJ6 பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கெலிட்டன் கேஸ் தான். இந்த ஸ்கெலிட்டன் கேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி மோட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து கேப் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மைக்ரோஃபோன் போட்டு யூஎஸ்பி போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸ். ஸோ இப்படி தான் வந்து மைக் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள வந்து பேடிங்ஸில் வந்து உள்ள அந்த எக்ஸ்ட்ரா வாய்ஸ்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இதோட யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா கேமராவில் இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ SJ6 வந்து எப்படி நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட்டில் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மவுண்ட் எடுத்து ஹெல்மெட்டில் ஆல்ரெடி இருக்கிற சின் ஸ்ட்ராப்பில் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா ட்ரைபாட். இது வந்து நீங்கள் எந்த ஷேப் பண்ணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லாமல் எந்த சர்ஃபேஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வாலில் இல்லை ட்ரீயில் கூட நீங்கள் இதை வந்து ஒரு அட்டாச் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும். இதுக்கு மொபைல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக பண்ணுறது. நான் வந்து இது யூஸ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஷூ மவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இது கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வரும் அமேசானில். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் அந்த மவுண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹார்ஷ் மவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அவுட் சைடில் ஏதாவது வ்ளாகிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டு இல்லை வந்து மைக்கு ரெண்டுமே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கரண்ட்டாக இதான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ மொபைல் வ்ளாகிங் செட்டப் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இப்படி தான் இருக்கும் மொபைல் வ்ளாகிங் செட்டப். ஸோ இதை நான் முன்னாடியே ஒரு போயா மைக்கோட ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். அந்த மைக்கை நீங்கள் இதை அட்டாச் பண்ணுற மாதிரி தான் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுதான் அந்த போயா மைக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மவுண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. மொபைல் லாகிங் செட்டப் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் இது கூடயே வந்து ஒரு வயர் ஒன்று வரும். இந்த வயர் எடுத்து நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயின் கேமரா நிக்கான் 5300. ஸோ இதெல்லாம் வந்து இண்டோர் வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லென்ஸ் 1855mm. இது கூடயே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்னும் ரெண்டு லென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 35mm ப்ரைம் லென்ஸு. இது பார்த்தீங்கன்னா 7300 ஜூம் லென்ஸு. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆன்லைன் இருக்குது. ஆஃபரில் தான் வாங்கணும் நான். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு. இது வந்து லோக்கல் மைக் தான். ஒரு 200 தான் வாங்கினேன். பட் இதுவே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இதுதான் என்னோட வ்ளாகிங் செட்டப். ஸோ வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன் உங்களுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். அண்ட் டேக் கேர். பை பாய்.